அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்கிறோம். அந்த வகையில் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடிய எளிமையான வழியை இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த பயிற்சியை நீங்கள் செய்கிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம்தான் ஆகும். ஒரே நிமிஷத்தில் மனதை அமைதிப்படுத்தலாம், ஓய்வுபடுத்தலாம், மனதை ஒருநிலைக்கு கொண்டு வரலாம். ஏற்கனவே போன வாரம் இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவிட்டது ஆயிரக்கணக்கான நபர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதனால் மீண்டும் அதே மாதிரி இன்னொரு பதிவை நம்ம இப்போ பதிவிடுறோம். நம்ம அதில் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் போதும். இங்கே நீங்கள் திரையில் ஒரு இயற்கை காட்சியை, புல்வெளியை பார்க்குறீங்க. இது சாதாரணமாக இருந்துகிட்ருக்கு. இதில் பட்டாம்பூச்சிகள் சிலது சுற்றிக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு அடுத்தது வரும். இந்த பட்டாம்பூச்சியில் ஏதாவது ஒரு பட்டாம்பூச்சி நிறையா இருக்குது. அந்த நிறையா பட்டாம்பூச்சிங்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் கவனிங்க போதும். இந்த பயிற்சி ஒரே ஒரு நிமிஷம்தான் நீடிக்கும். அந்த பட்டாம்பூச்சிகள் சுற்றுறது ஏறக்குறைய 9 வட்டங்கள் தான் சுற்றும், ஒரு நிமிஷம்தான் வரும். அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வேறு எந்த சிந்தனைக்கும் போகாமல் அந்த குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பட்டாம்பூச்சியை மட்டும் கவனிச்சிக்கிட்டே வாங்க. அது பின்னாடியே வட்டம் அடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே போயிட்டு வாங்க. இது ஆரம்பத்தில் ஒரு 2-3 தரம் செய்கிறப்ப பெருசாக உங்களுக்கு மாற்றம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் 5-6 முறை, ஒரு 10 முறை செய்துட்டிங்கன்னா உங்களுடைய உடல் மிகவும் தளர்ச்சியாக ஓய்வான நிலைக்கு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி மனசு ஒருமைப்படுறதையும் நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக உங்களுடைய மூச்சு ரொம்பவுமே அமைதியாக இருக்கிறத பார்க்கலாம். உங்களுடைய சுவாசத்தினுடைய ஓட்டம் மெதுவாகிறத நீங்கள் கவனிக்கலாம். யோக மார்க்கங்களில் யோக பயிற்சிகள் சொல்லி கொடுக்கும்போது உடல், மனம், மூச்சு இதை மூணையும் குறிப்பிடுவாங்க. இதில் ஏதாவது ஒன்றை நம்ம கட்டுப்படுத்தினோம்னா, கட்டுப்பாட்டு கொண்டு வந்தோம்னா மற்றது தானாக கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த பயிற்சியில் நீங்கள் மனதை அமைதிக்கு கொண்டு வரீங்க, உடலும் மூச்சும் தானாகவே அமைதிக்கு வந்துடும். இதை நீங்கள் அனுபவிக்க அனுபவிக்க மனம் இன்னும் அமைதி நிலைக்கு போகிறத நீங்கள் நல்லாவே உணர முடியும். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமாக இந்த வீடியோவை பார்த்து இந்த பயிற்சியை செய்யுங்க. உங்களுடைய மனம் ஒருநிலைப்படும், அமைதிக்கு வரும். அதன் காரணமாக உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம். மிக்க மகிழ்ச்சி. இந்த ஒரு நிமிட மன அமைதி, மன ஓய்வு பயிற்சியை, மன ஒருமைப்பாடு பயிற்சியை மிக சிறப்பாக செய்தீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் இதை செய்யுங்க. இந்த வீடியோவை நகர்த்தி வச்சுக்கிட்டு அந்த பட்டாம்பூச்சியை கவனிங்க. ஏதாவது ஒரு 5-6 பட்டாம்பூச்சியில் ஏதாவது ஒன்று நீங்கள் கவனிச்சிக்கிட்டே வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் போதும். அப்பப்போ ஒவ்வொரு நிமிஷம் செய்துட்டு வாங்க. இது தொடர்ந்து செய்ய 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 உங்களுடைய மனம் மிக அமைதிக்கு வரும். இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகளை சீக்கிரமாக நீங்கள் அடையிறதுக்கு உங்கள் மன ஆற்றல் மிக அபரிமிதமாக பெருகும். உங்களுடைய தேவை எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வேலைவாய்ப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், உயர் பதவிகளாக இருக்கலாம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு எது வேணாலும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது விரைவாக நிறைவேறத்துக்கு இந்த மன ஒருமை அப்படிங்கிறது மன ஆற்றலை அதிகரித்து உங்களுக்கு தேவையை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் எளிதாக அடையிறதுக்கு பல்வேறு பயிற்சிகள் நம்முடைய சிறுநிலையத்தில் கொடுக்கப்படுது. விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொண்டு அந்த பயிற்சிகளில் ஈடுபடலாம்.
எமது சிறுநிலையத்தில் செல்வச் செழிப்பு தரும் அச்சயோக பயிற்சி, ஆட்டோ ரைட்டிங், சித்தர் தரிசனம், டேரட் ஜோதிட பயிற்சி, ரெய்கி பயிற்சி முதல்நிலை இரண்டாம் நிலை, ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும். அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த 350 மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை, பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும். தொடர்புக்கு சிறுநிலையம் சேலம். மிக்க நன்றி. இன்னும் ஒரு உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேல்ந்தபடி தவம்சவியம் வல்லமை பெற்றவர், 30 மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி.